ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைனி டிஃபன் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு தால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியில் நாம் யூஸ் பண்ண போகிற ரெண்டு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் பாசிப்பருப்பு அண்ட் பீர்க்கங்காய். இது ரெண்டுமே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்ற ரீசனை நான் சொல்கிறேன். மூங் தால் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரிச் இன் ஃபைபர் அண்ட் பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன். அதனால் நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும், உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பீர்க்கங்காயும் ரிச் இன் டயட்ரி ஃபைபர், அதனால் இது நம்ம பாடியில் அப்சார்ப் ஆகுறதுக்கு டைம் அதிகமாக எடுக்கும். அதனால் நம்ம ரொம்ப நேரத்துக்கு ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவோம். ஆல்சோ இட்ஸ் வெரி லோ இன் கேலரி அண்ட் ஹை இன் வாட்டர் கண்டென்ட். அதனால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, மெயினாக வெயிட் லாஸுக்கு. இந்த ரெசிபிக்கு நான் ரெண்டு பீர்க்கங்காயை தோல் சீவி எடுத்திருக்கேன். தோலை டிஸ்கார்ட் பண்ணிட வேண்டாம். அதை வச்சு பீர்க்கங்காய் தோல் துவையல் செய்வது எப்படின்னு நம்ம சேனலில் ரெசிபி இருக்குது, லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் ஒன்று, ரொம்ப சின்னதாக இருந்தால் ரெண்டு, ஒரு தக்காளி, மூணு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி அண்ட் இந்த பீர்க்கங்காய், இது எல்லாத்தையும் நம்ம சாப் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒன்றுலேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 இல்லைனா 3 டம்ளர் தண்ணி விட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பீர்க்கங்காய், 2 பச்சை மிளகாய், அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி, எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலந்து விட்டு குக்கரை நம்ம செட் பண்ணிடலாம். ஸ்டீம் வந்த பிறகு குக்கர் விசில் போட்டுடலாம். 1 விசில் வந்த பிறகு சிம்மில் வச்சு 3 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணணும். இந்த தாலை தாளிக்கிறதுக்கு நம்ம நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், இல்லாட்டி சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகுளுத்தம் பருப்பும் காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு வெடித்த பிறகு சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம், 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பில்லை, சீரகம், கொஞ்சம் பெருங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமாக வச்சு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தாளிக்கிற வாசனையே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட தாலை வந்து நம்ம ஸ்டீம் ரிலீஸ் ஆன பிறகு நல்லா கடைஞ்சி விட்டுட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம். 1-2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தால் ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். லாஸ்ட்டாக இந்த டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் துருவல் கண்டிப்பாக ஆட் பண்ணணுமா அப்படின்னா இல்லை, இது வந்து உங்களுக்கு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். பட் தேங்காய் துருவலில் குட் கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆல்சோ ஸ்கின்னுக்கும் தேங்காய் ரொம்ப நல்லது. கொஞ்சமாக நான் கொத்தமல்லி தழை சாப் பண்ணி போட்டிருக்கேன். 5 நிமிஷத்தில் யம்மியான அண்ட் ஹெல்த்தியான தால் ரெடி ஆகிடுச்சு. இதை வெயிட் லாஸ்க்கு எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தியானம் லஞ்சை நீங்கள் வந்து 2 சப்பாத்தி அண்ட் 1.5 கப் தால் வச்சு சாப்பிட்டுக்கலாம். டின்னருக்கு 1 சப்பாத்தியும் இதே மாதிரி 1-1.5 கப் தால் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 1-2 வீக்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா டிராஸ்டிக்கான வெயிட் லாஸ் இருக்கும். ஒரே காயே சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு போர் அடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் பீர்க்கங்காய்க்கு பதிலாக சௌச்சௌ இல்லைனா சுரக்காய் இல்லைனா கீரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி டயட் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு தேவைப்படுற நியூட்ரியன்ஸ், டயட்ரி ஃபைபர், ப்ரோட்டீன் எல்லாமே நமக்கு கிடைக்கிறதுனால இது ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸாக இருக்கும். இதே மாதிரி சூப்பரான வீடியோவோட உங்களை சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் சின்சி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.